கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க அந்த எலிட் ஃபேக்டரி .com-ல் ஆர்டர் செய்வோம். ஈஸியா ருசியா பிரியாணி சமைக்க விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட். இங்க நிறைய கடை இருக்கு, பிரியாணி கடை நம்ம கடையில சாப்பிடுவாங்களா அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இவர் தான் கொஞ்சம் பயப்பட்டாரு, ஏன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு வந்திருக்கோம், ரோட்ல வந்து நிறுத்துறதுலாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் ஒரு ஃபுட்டியா அப்படின்னு ஆசை. பட் எங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கேளம்பாக்கம் பிரியாணி கப்பல் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை ஃபீச்சர் பண்ணியிருந்தோம் நம்மளோட பிஹைண்ட் ஜேர் சேனலில். ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பான்ஸ் எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட்லாம் வாங்கி அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான முதலை முன்னாடி வச்சு ஒரு புது கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புது கடைனா சின்னதாக ரோட்டு கடையில் இருந்தவங்க இப்போ ஒரு கடையை வச்சுருக்காங்க அப்படின்றப்போ, இந்த சக்ஸஸில் நம்மளும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளோட ட்ரேட்மார்க் பிரியாணி கப்பல் கூட போய் பேச போகிறோம். ஒன் கேஜி போட்டுட்டு இப்போ 10 kgன்றப்போ எப்படி இருக்குது? படுக்கும் போது நிம்மதியாக தூக்கம் வரும். இவங்களோட சக்சஸ் ஸ்டோரியில் நானும் ஒரு வகையில் பார்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சூரிய வம்சம்ல அந்த அங்கிள் எங்கேருந்தோ வருவார் தேவயானிக்கு, நான் காசு கொடுக்குறம்மா பஸ் வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு இருந்தேன், இன்னைக்கு அக்கா வாங்கக்கா இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு. எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல. உங்களால் யூஏஇ அங்கே துபாய் அந்த மாதிரி வரைக்கும் கால்லாம் பண்ணுறாங்க. சலோஸ் பிரியாணி ஜானகிராமன் அண்ணா கூட தான் நம்ம பேச போகிறோம். அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்காரு இன்னைக்கு, கடையோட ஃபர்ஸ்ட் டே நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ அண்ணா எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? இல்லை புது கடை போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஆமாம், பழகின வேலையே திரும்ப புதுசாக செய்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஒரு பதற்றமாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சின்னு பார்க்குறீங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது வளர்ச்சின்னும் போது இது மக்களோட சப்போர்ட் தான். நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போர்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா, முன்னாடிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. காலையிலேருந்து செம குக்கிங்க்கு அப்புறம் இப்போ தான் உங்களை ஒரு 2 நிமிஷம் நிற்க வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு கை காலை பிடிச்சி நில்லுங்க, எனக்கு ஒரு பைட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக சந்தோஷத்தை தாண்டி நர்வஸ்னஸ் தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா இப்போ இது புது இடம் அண்ட் புது வெசல்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் அப்போல்லாம் வந்து 1 kgலேருந்து ஆரம்பித்தோம், இன்றைக்கி ஸ்டார்டிங்கே 10 kgன்னு ஆல்ரெடி லேட்டு. ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு ஆன் டைம் நல்ல டேஸ்ட்டோடு கொடுக்க முடியுமா, குவாலிட்டி கம்மியாகாமல் அந்த டேஸ்ட்டோடு கொடுக்கணுன்ட்டு நர்வஸ்னஸில் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக. அதனால தான் ப்ரோ. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்களோட ரெஸ்பான்ஸ், அண்ட் வந்தவங்கலாம் என்ன கேட்குறாங்க, எப்படி இருக்குது? இல்லை இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். வந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் போகிறாங்க, ஏன்னா நாங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புகிறோம்னு நினைக்கிறேன். அவங்களோட நீச்சை எதை எதை தேடி வராங்களோ அது கிடைக்கும். ஸோ எப்படி போயிட்டுருக்கு சின்ன கடையிலேருந்து இப்போ ஒரு பெரிய கடை, எப்படி 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 ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் லவ் பண்ணும் போது பண்ணிகிட்டு இருந்த ட்ரீம் இப்போ உண்மையாயிடுச்சு. அது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், ஏன்னா இந்த டைமில் இந்த எல்லாருக்குமே ஒரு கிறிஸ்மஸ் இருக்கும். இப்போ நானாக இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு மணியோட தேவை இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அவங்களால தான் நாங்கள் ஒரு ஷெல்டரில் வந்து இப்போ நிற்க முடியுது உண்மையாக. ஏன்னா அந்த டென்ட்டை நம்பியிருந்தோம், அந்த டென்ட்டு 10 டேஸ்லேயே போயிடுச்சு இப்போ. ஸோ அதனால தான் இங்கே ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ கிலோ பிரியாணி போட்டிருக்கீங்க, அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு சேல்ஸ்? இன்னைக்கு இது வரைக்கும் 10 kg முடிச்சிருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸ் வரதை பார்த்து மேபி ஒரு 6 kg எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். உங்களுக்கும் அக்காக்கும் இது கொஞ்சம் நர்வஸான மொமெண்ட்டாக இருக்கும். எனக்கு 1 kg போட்டுட்டு இப்போ 10 kgன்றப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு, ஆனால் படுக்கும் போது நிம்மதியாக தூக்கம் வரும். இது சந்தோஷமான மூமெண்ட் தான். ஒரு நாங்கள் ஒரு ஷாப் இவ்வளோ சீக்கிரத்தில் போகணும்லாம் நினச்சி பார்க்கல. எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ திடீர்னு எப்படி ஷாப்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நீ இதுதான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, நீ ஏன் ஷாப் எடுக்கக்கூடாது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் தரோம், நீ எப்போ கிடைக்குமோ அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதால தான் இந்த கடை, இல்லைனா இந்த கடை கிடையாது. சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால், நான் வந்து எனக்கு வந்து உண்மையிலே சொல்லலாம் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லிங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து சூரிய வம்சம்ல வந்து ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும், ஒரே பாட்டில் ஓஹோன்னு ஆயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன
டக்குன்னு கடை வச்சாங்க, இப்போ பெரிய பெரிய கடை வச்சுட்டாங்க, அடுத்து ஒரு மால் திறந்துருவாங்க அப்படின்லாம் பேசுறாங்க, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இது சக்ஸஸ்ஸான்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை நாங்கள் கவனிக்கிற விதம் தான் நான் சொல்வேன். அது நான் சொல்லக்கூடாது தான், பட் வந்து நம்ம வந்து பொலைட்டாக கஸ்டமர் இப்போ வந்து இது நல்லா இல்லைன்னு சொன்னால் ஓகே சார் அப்படிங்களா, நான் எடுத்துக்கிறேன், இதை நான் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணும்போது என்னதான் பிரியாணி நல்லா இல்லைனாலும் அவங்க ஓகே, நம்ம இவங்க கிட்ட பேஷண்டாக பேசுகிறாங்க, நம்ம இன்னொன்று வாங்கணும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ப்ரோ. நாங்கள் ஒரு கிலோலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கஸ்டமர் தான். இப்போது எவ்வளோ தூரம் அண்ணா நகர் அம்பத்தூர்லேருந்து கூட வாரத்துக்கு ஒரு தடவை வராங்க, ஏன் அவங்களுக்கு பிரியாணி எங்கேயுமே கிடைக்கலையா? எங்கே? ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம வந்து கஸ்டமரை எப்படி கவனிக்கிறோம் அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஸோ அந்த விஷயத்துல கவர் பண்ணிடுறீங்க எல்லாருமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னாக்கா இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியில் நானும் ஒரு வகையில் பார்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பெரிய இன்னும் பெரிய கடையாக வைக்கணும் அப்படின்ற சூரிய வம்சம்ல அந்த அங்கிள் எங்கேருந்தோ வருவார் தேவயானிக்கு, நான் காசு கொடுக்குறம்மா பஸ் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ரோட்ல நின்றுருந்தேன். எனக்கு அக்கா வாங்கக்கா இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல. ஸோ அதனால உங்களால் யூஏஇ அங்கே துபாய் அந்த மாதிரி வரைக்கும் கால்லாம் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு இன்னும் பெரிய கடை வைக்கணும் அப்படின்றது இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கடையில் நான் சொன்னேன், இதை பாருங்க பெரிய கடை நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சொல்றேன், இதை விட பெரிய கடையாக நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் பிஸ்னஸை பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னது. Thank you so much bro. எங்களுக்காக இன்னொரு வாட்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரோ. கரெக்டாக நம்ம கடையோட அட்ரஸ் சொல்லுங்கண்ணா பார்க்குற வியூவர்ஸ் கரெக்டாக இந்த கடைக்கு. மேலக்கோட்டையர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட். கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட்ல? ஆமாம், மேலக்கோட்டையர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட். இன்னொரு லேண்ட்மார்க் வேணும்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் வண்டலூர்லேருந்து கீழம்பாக்கம் போகிறீங்கன்னா விஐடிக்கு ஒரு 500 மீட்டர் முன்னாடி. கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க எலிட் ஃபேக்டரி.com இல் ஆர்டர் செய்வோம். ஈஸியாக ருசியாக பிரியாணி சமைக்க விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட்.